பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இடையினை எல்லா நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த ராத்திரி வேளையிலே நேரலை ஜபத்திற்கு வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம். நாம் எல்லாருமாய் இணைந்து நம்முடைய தேவனாய் கர்த்தரை கொஞ்ச நேரம் அவரை தொழுது சேவித்து அவரை உயர்த்தி அவரை கனப்படுத்தி அவரை மகிமைப்படுத்த போகிறோம். நன்றியப்பா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் கர்த்தரை துதிப்போம். பிரேஸ் த லார்ட். இந்த ஆயத்த நாளுக்காக நன்றி. கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர்களுக்கு தந்திருக்கிற இந்த அற்புதமான நேரத்துக்காக ஆண்டவரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர்களுக்கு தந்திருக்கிற ஆச்சரியமான சமயத்திற்காக ஆண்டவரை நாங்கள் துதிக்கிறோம். இந்த வல்ல நேரத்திற்காக, இந்த மகத்துவமான வேலைக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி பலிகளை செலுத்துகிறோம். ஆண்டவருக்கு நாங்கள் துதி பலிகளை செலுத்துகிறோம். ஆண்டவர் பெரியவர், ஆண்டவர் பெரியவர், ஆண்டவர் பெரியவர். ஜபங்களை கேட்கிறவர் ஆண்டவர் பெரியவர், விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிறவர் ஆண்டவர் பெரியவர், எங்களுக்கு மனதிறங்குகிறவர் ஆண்டவர் பெரியவர், ஜபங்களையெல்லாம் கேட்டு பதில் தருகிறவர் ஆண்டவர் பெரியவர். ஆண்டவருக்கு மகிமை. ஆண்டவர் பெரியவர். ஆண்டவருக்கு துதி கன மகிமை எல்லாம் நாங்கள் தருகிறோம். ஆண்டவருடைய நாமத்தை ஒன்று சேர்ந்து நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தை ஒன்று சேர்ந்து நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவருடைய நாமத்தை ஒன்று சேர்ந்து நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமத்திற்கு நாங்கள் நன்றி பலி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமத்திற்கு நாங்கள் துதி பலிகளை செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமத்திற்கு நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவரை நாங்கள் வணங்குகிறோம். ஆண்டவரை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. ப்ரேஸ் தி லார்ட். ஆமேன். ஆண்டவரே நன்றி ராஜா. ஆமப்பா நன்றி. ஆமப்பா ஸ்தோத்திரம். ஆம் ராஜா, ஆமை துதிக்கிறோம். ஆம் தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆம் ராஜா, உமை நன்றி உள்ள இதயத்தோடு துதிக்கிறோம். ஆம் ராஜா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒருவரும் சேராத ஒளியில் இருப்பவரே நன்றி அப்பா. சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே நன்றி அப்பா. மகத்துவமானவரே நன்றி அப்பா. மகிமையானவரே நன்றி அப்பா. வல்லமை உள்ளவரே நன்றி அப்பா. வாக்கு மாறாதவரே நன்றி அப்பா. பெரியவரே நன்றி அப்பா. உயர்ந்தவரே நன்றி அப்பா. சிறந்தவரே நன்றி அப்பா. கூட இருப்பவரே நன்றி அப்பா. துணையாளரே நன்றி அப்பா. பலன் தருகிறவரே நன்றி அப்பா. உதவி செய்கிறவரே நன்றி அப்பா. காக்கிறவரே நன்றி அப்பா. காப்பாற்றுகிறவரே நன்றி அப்பா. ஸ்தோதிரம் 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 அப்பா. ஸ்தோதரிக்கிறோம் அப்பா. ஸ்தோதிரம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோதிரம் ஐயா, துதித்து ஸ்தோதரித்து உயர்த்தி உமை நாங்கள் கனப்படுத்துகிறோம் ஐயா. மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. உயர்த்துகிறோம் ஐயா. வாழ்த்துகிறோம் ஐயா. போற்றுகிறோம் ஐயா. செய்த நன்மைகளுக்காய் நன்றி ஐயா. பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி ஐயா. இரக்கங்களுக்காய் நன்றி ஐயா. நன்றியோடு சோதரிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். நன்றியோடுமை நாங்கள் கனப்படுத்துகிறோம். நன்றியோடுமை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் உமக்கு நன்றி பலிகளை செலுத்துகிறோம். துதி பலிகளை செலுத்துகிறோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. 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 நன்றி ராஜா. நன்றி ராஜா. நன்றி ராஜா. நன்றி ராஜா. நன்றி ராஜா. நன்றி ராஜா. நன்றி ராஜா.
அண்டே ராஜா. அல்லேலூயா. இயேசுவே நன்றி. ஆசீர்வதிங்க, இந்த வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பெரிய காரியம் செய்யுங்க, பிரசன்னத்தினால் நிரப்புங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவரை உயர்த்தி ஒரு சில பாடல்கள் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஜீசஸ் என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார் என்ற பாடலை பாடலாம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன், உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன், தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன், தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். தமது சிறகா என்னை மூடி காத்து நடத்துவார், தமது சிறகா என்னை மூடி காத்து நடத்துவார், அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம், அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு, பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார், பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன் சொல்லுங்க, சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன்,
சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன், துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். இரவின் பயங்கரம் பகலின் அம்பு எதற்கும் பயமில்லை. இரவின் பயங்கரம் பகலின் அம்பு எதற்கும் பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன், துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன், துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன், துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். ஆண்டவருக்கு மகிமை. அல்லேலூயா, ப்ரேஸ் தி லார்ட். பெர்க்மன்ஸ் புஸ்தகத்தில் இன்னொரு பாட்டு பாடலாம். மகளே சியோன் மகிழ்ச்சியாலே ஆர்ப்பரி பாடலாம். மகளே சியோன் மகிழ்ச்சியாலே ஆர்ப்பரி, இஸ்ரவேலே ஆரவாரம் செய்திடு. மகளே சியோன் மகிழ்ச்சியாலே ஆர்ப்பரி, இஸ்ரவேலே ஆரவாரம் செய்திடு. முழு உள்ளத்தோடு அகம் மகிழ்ந்து களிகூறு, கெம்பீரித்து பாடி பாடி மகிழ்ந்திடு. முழு உள்ளத்தோடு அகம் மகிழ்ந்து களிகூறு, கெம்பீரித்து பாடி பாடி மகிழ்ந்திடு. அகம் மகிழ்ந்து களிகூறு ஆரவாரம் செய்திடு. அகம் மகிழ்ந்து களிகூறு ஆரவாரம் செய்திடு. தள்ளிவிட்டார் உன் தண்டனையை, அகற்றிவிட்டார் உன் பகைவர்களை. தள்ளிவிட்டார் உன் தண்டனையை, அகற்றிவிட்டார் உன்
பகைவர்களை வந்து விட்டார் அவர் உன்னடுவில் இனி நீ தீங்கை காண மாட்டார் வந்து விட்டார் அவர் உன்னடுவில் இனி நீ தீங்கை காண மாட்டாய் அகமகிழ்ந்து களிகூறு ஆரவாரம் செய்திடு அகமகிழ்ந்து களிகூறு ஆரவாரம் செய்திடு மகளே சீயோன் மகிழ்ச்சியாலே ஆர்ப்பரி இஸ்ராயேலே ஆரவாரம் செய்திடு மகளே சீயோன் மகிழ்ச்சியாலே ஆர்ப்பரி இஸ்ராயேலே ஆரவாரம் செய்திடு உன் பொருட்டு அவர் மகிழ்கின்றார் உன்னை குறித்து அவர் பாடுகின்றார் உன் பொருட்டு அவர் மகிழ்கின்றார் உன்னை குறித்து அவர் பாடுகின்றார் அனுதினமோ அவர் அன்பினாலே புது உயிர் உனக்கு தருகின்றார் அனுதினமோ அவர் அன்பினாலே புது உயிர் உனக்கு தருகின்றார் அகமகிழ்ந்து களிகூறு ஆரவாரம் செய்திடு அகமகிழ்ந்து களிகூறு ஆரவாரம் செய்திடு மகளே சீயோன் மகிழ்ச்சியாலே ஆர்ப்பரி இஸ்ராயேலே ஆரவாரம் செய்திடு மகளே சீயோன் மகிழ்ச்சியாலே ஆர்ப்பரி இஸ்ராயேலே ஆரவாரம் செய்திடு அகமகிழ்ந்து களிகூறு ஆரவாரம் செய்திடு அகமகிழ்ந்து களிகூறு ஆரவாரம் செய்திடு தளர விடாதே உன் கைகளை பயப்படாதே நீ அஞ்சாதே தளர விடாதே உன் கைகளை பயப்படாதே நீ அஞ்சாதே இனி நீ இழிவு அடைய மாட்டாய் உனது துன்பம் நீக்கிவிட்டாய் இனி நீ இழிவு அடைய மாட்டாய் உனது துன்பம் நீக்கிவிட்டார் அகமகிழ்ந்து களிகூறு ஆரவாரம் செய்திடு அகமகிழ்ந்து களிகூறு ஆரவாரம் செய்திடு மகளே சீயோன் மகிழ்ச்சியாலே ஆர்ப்பரி இஸ்ராயேலே ஆரவாரம் செய்திடு மகளே சீயோன் மகிழ்ச்சியாலே ஆர்ப்பரி இஸ்ராயேலே ஆரவாரம் செய்திடு அகமகிழ்ந்து களிகூறு ஆரவாரம் செய்திடு அகமகிழ்ந்து களிகூறு ஆரவாரம் செய்திடு தளர விடாதே உன் கைகளை பயப்படாதே நீ அஞ்சாதே தளர விடாதே உன் கைகளை பயப்படாதே நீ அஞ்சாதே இனி நீ இழிவு அடைய மாட்டாய் உனது துன்பம் நீக்கிவிட்டார் இனி நீ இழிவு அடைய மாட்டாய் உனது துன்பம் நீக்கிவிட்டார் அகமகிழ்ந்து களிகூறு ஆரவாரம் செய்திடு அகமகிழ்ந்து களிகூறு ஆரவாரம் செய்திடு மகளே சீயோன் மகிழ்ச்சியாலே ஆர்ப்பரி இஸ்ராயேலே ஆரவாரம் செய்திடு மகளே சீயோன் மகிழ்ச்சியாலே ஆர்ப்பரி இஸ்ராயேலே ஆரவாரம் செய்திடு அகமகிழ்ந்து களிகூறு ஆரவாரம் செய்திடு அகமகிழ்ந்து களிகூறு ஆரவாரம் செய்திடு
ஹல்லேலூயா. அகமழ்ந்து களி கூறவும் ஆரவாரம் செய்யவும் தான் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. ஆண்டவர் நம்ம தெரிந்து கொண்ட நோக்கமே ஒரு அருமையான நோக்கம்தான். ஆண்டவருக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. இன்னொரு பாடல் கூட நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜபத்திற்குள்ளாக, ஆராதனைக்குள்ளாக, ஆயத்த ஜபத்திற்குள்ளாக, பர்சாவின் அபிஷேகத்திற்குள்ளாக கடந்து போகலாமா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஒரு நாளும் வீணாகாது. நீ ஓடும் ஓட்டம், நீ செய்யும் ஊழியம் ஒரு நாளும் வீணாகாது. ஒரு விசுவாசத்தோடு கூட, ஒரு நம்பிக்கையோடு கூட பாடலாமா? ஒரு நாளும் வீணாகாது. நீ ஓடும் ஓட்டம், நீ செய்யும் ஊழியம் ஒரு நாளும் வீணாகாது. ஒரு நாளும் வீணாகாது. நீ ஓடும் ஓட்டம், நீ செய்யும் ஊழியம் ஒரு நாளும் வீணாகாது. ஒரு நாளும் வீணாகாது. நீ ஓடும் ஓட்டம், நீ செய்யும் ஊழியம் ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தரே உனக்குள்ளே செயலாற்றி மகிழ்கின்றா. கர்த்தரே உனக்குள்ளே செயலாற்றி மகிழ்கின்றா. அவர் விருப்பம் நீ செய்திட ஆற்றல் தருகின்றா. அவர் விருப்பம் நீ செய்திட ஆற்றல் தருகின்றா. தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே. பணி செய்வதை நீ நிறுத்தி விடாதே. தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே. பணி செய்வதை நீ நிறுத்தி விடாதே. ஒரு நாளும் வீணாகாது. நீ ஓடும் ஓட்டம், நீ செய்யும் ஊழியம் ஒரு நாளும் வீணாகாது. ஒரு நாளும் வீணாகாது. நீ ஓடும் ஓட்டம், நீ செய்யும் ஊழியம் ஒரு நாளும் வீணாகாது. பிடித்துக்கொள் ஜீவ வசன பிரகாசி கிறிஸ்து இயேசுவுக்கா. பிடித்துக்கொள் ஜீவ வசனம் பிரகாசி கிறிஸ்து இயேசுவுக்கா. நெறிகட்ட சமுதாயத்தில் நீதானே நட்சத்திரம். நெறிகட்ட சமுதாயத்தில் நீதானே நட்சத்திரம். தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே. பணி செய்வதை நிறுத்தி விடாதே. தொடர்ந்து ஓடு, நீ விட்டு விடாதே. பணி செய்வதை நீ நிறுத்தி விடாதே. ஒரு நாளும் வீணாகாது. நீ ஓடும் ஓட்டம், நீ செய்யும் ஊழியம் ஒரு நாளும் வீணாகாது. ஒரு நாளும் வீணாகாது. நீ ஓடும் ஓட்டம், நீ செய்யும் ஊழியம் ஒரு நாளும் வீணாகாது. ஒரு நாளும் வீணாகாது. நீ ஓடும் ஓட்டம், நீ செய்யும் ஊழியம் ஒரு நாளும் வீணாகாது. அவமானம் நிந்த எல்லாம் அனுதின உணவு போல. அவமானம் நிந்த எல்லாம் அனுதின உணவு போல. பழிச்சொல் எதிர்ப்பு எல்லாம் பலன் தரும் ஊட்டச்சத்து. பழிச்சொல் எல்லாம் பலன் தரும் ஊட்டச்சத்து. தொடர்ந்து ஓடு, நீ விட்டு விடாதே. பணி செய்வதை நீ நிறுத்தி விடாதே. தொடர்ந்து ஓடு, நீ விட்டு விடாதே. பணி செய்வதை நீ நிறுத்தி விடாதே. ஒரு நாளும் வீணாகாது. நீ ஓடும் ஓட்டம், நீ செய்யும் ஊழியம் ஒரு நாளும் வீணாகாது. ஒரு நாளும் வீணாகாது. நீ ஓடும் ஓட்டம், நீ செய்யும் ஊழியம் ஒரு நாளும் வீணாகாது. ஒரு நாளும் வீணாகாது.
நீ ஓடும் ஓட்டம் நீ செய்யும் ஊழியம் ஒரு நாளும் வீணாகாது. அல்லேலூயா. ஒரு விசுவாசம் இருக்கணும் நமக்கு, ஒரு நாளும் வீணாகாது. நான் ஓடுற ஓட்டமோ நான் செய்கிற ஊழியமோ வீணானது கிடையாது, அது பிரயோஜனமானது, அது ரொம்ப ரொம்ப பிரயோஜனமானது. நான் வீணான ஒரு ஊழியம் செய்யலை, வீணான ஒரு ஓட்டம் ஓடல, நான் ஒரு பிரயோஜனமான ஊழியம் செய்கிறேன், நான் ஒரு பிரயோஜனமான ஓட்டம் தான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவருக்கு பிரயோஜனமான ஒரு ஊழியம் செய்கிறேன், ஆண்டவருக்கு பிரயோஜனமான ஒரு ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமையும் கனமும் வேளையில் உண்டாவதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆண்டவனுடைய பாத்திரங்களை எல்லாம் நிரம்பி வழிய பண்ணட்டும். அல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளோ, எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. அபிஷேக நதி நானே அகிலமெங்கோ பரவிடுவேன், அபிஷேக நதி நானே அகிலமெங்கோ பரவிடுவேன். ஏராளமான மீன்கள் திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள் திரளான உயிரினங்கள், நதி பாயும் இடமில்லா, நான் போகும் இடமில்லா, நதி பாயும் இடமில்லா, நான் போகும் இடமில்லா. எனக்குள்ளே ஜீவவூற்று அது வற்றாது ஒரு நாளோ, எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. கனி கொடுக்கோ மரம் நானே நாள்தோறும் புது கனி கொடுப்பேன், கனி கொடுக்கோ மரம் நானே நாள்தோறும் புது கனி கொடுப்பேன். இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை, இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. விருந்தோ மருந்தோ நானே சபைக்கு, விருந்தோ மருந்தோ நானே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளோ, எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளோ. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளோ, எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளோ, எனக்குள்ளே ஜீவ ஊற்று
அது வற்றாது ஒரு நாளோ எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளோ எனக்குள்ள ஒரு ஜீவ ஊற்று இருக்கு ஒரு நாளும் வற்றாது விசுவாசத்தோடு எல்லாம் சோதரித்து ஜெபம் பண்ணலாமா எனக்குள்ள ஜீவ ஊற்று அது வற்றாத ஊற்று எனக்குள்ள ஒரு நதி இருக்கு அது ஒரு வற்றாத நதி அது ஜீவ நதியாக பாய்ந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் கர்த்தருடைய அந்த ஜீவ நதிக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரித்து கொண்டிருப்போம்மா தகப்பனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் நன்றி உள்ள இருதயத்தோடு உம்மை போற்றுகிறோம் நன்றி உள்ள இருதயத்தோடு உம்மை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் ஆராதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் கனப்படுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் உன்னதமானவருக்கு மகிமையும் கனத்தையும் துதியையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம் அப்பா வல்லமை உள்ளவருக்கு ஸ்தோத்திரம் மகத்துவமானவருக்கு ஸ்தோத்திரம் மாட்சிமை நிறைந்தவருக்கு ஸ்தோத்திரம் மகிமையானவருக்கு ஸ்தோத்திரம் வல்லமை உள்ளவருக்கு ஸ்தோத்திரம் மகத்துவமானவருக்கு ஸ்தோத்திரம் மாட்சிமை நிறைந்தவருக்கு ஸ்தோத்திரங்கர்த்தாவே இரட்சகராகிய தேவனே மீட்பராகிய ஆண்டவரே சர்வ வல்லமை படைத்த எங்கள் பிதாவே இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் உமக்கு நாங்கள் துதி பலிகளை ஸ்தோத்திர பலிகளை நன்றி பலிகளை எல்லாம் நாங்கள் ஏறெடுக்கிறோம் எங்களையே தாழ்த்துகிறோம் எங்களையே படைக்கிறோம் எங்களையே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர் எங்களுக்காய் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார் ஆண்டவர் எங்களுக்காய் எவ்வளவு கிருபை பாராட்டி இருக்கிறார் ஆண்டவர் எங்களுக்காய் எவ்வளவு இரக்கம் செய்திருக்கிறார் ஆண்டவர் எங்களுக்காய் எவ்வளவு நன்மையான ஈவுகளை கொடுத்திருக்கிறார் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி பலிகளை செலுத்துகிறோம் ஆண்டவருக்கு நாங்கள் துதி பலிகளை செலுத்துகிறோம் அப்பா இந்த ஆயத்த நாளை ஆசீர்வதிங்க அப்பா இந்த ஆயத்த நாளை எங்களுக்கு பொறுப்படுத்தி கொடுங்க அப்பா இந்த ஆயத்த நாளில் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க அப்பா இந்த ஆயத்த நாளில் எங்களை தகுதிப்படுத்துங்க அப்பா இந்த ஆயத்த நாளில் என்னை எங்களையும் கிருபையாய் நீர் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கிருபையாய் எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கிருபையாய் எங்களை ஆண்டவர் எல்லாவற்றிலும் ஆயத்தம் செய்ய நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே எங்களை நடத்துகிறதற்காக நன்றி ஆண்டவரே எங்களை பொறுப்படுத்தி கொண்டிருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தை எங்கள் மேலே அனுப்புங்க ஆண்டவரே உம்முடைய ஆவியினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால் எங்களை இடைகட்டுங்க ஆண்டவரே உம்முடைய கிருபையின் அபிஷேகம் எங்களை எல்லாம் மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே எங்களை எல்லாம் மறைத்து கொள்ளட்டும் ஆண்டவரே கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை நிரப்பும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை தாங்கும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை பலப்படுத்தும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை உயிர்ப்பிக்கும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை உற்சாகப்படுத்தும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை எல்லாம் பலப்படுத்தி திடப்படுத்தி சிறப்படுத்தி நடத்தும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவருக்கு நாங்கள் நன்றி சொல்லி கொண்டிருக்கிறோம் பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி கர்த்தருடைய ஆவியானவருக்கு நன்றி கர்த்தருடைய ஆவியானவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்த ஆவியானவரே உம்மை நன்றி உள்ள இருதயத்தோடு கூட துதிக்கிறோம் ஐயா சோதரிக்கிறோம் நாங்கள் எம்மாத்திரம் நீரங்களை தகுதிப்படுத்த நீரங்களை சுத்திகரிக்க எங்களை பரிசுத்தப்படுத்த நாங்கள் ஒன்றுமில்லையே தகுதியில்லா எங்களுக்கு இவ்வளவு கிருபை கொடுத்தீரே தகுதியில்லா எங்களுக்கு இவ்வளவா இரக்கம் செய்தீரே தகுதியில்லா எங்களை இவ்வளவாய் நடத்தினீரே கர்த்தாவே அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே ஆம் கர்த்தாவே இந்த மாதத்தையே ஆண்டவர் நாங்கள் கடந்து வரும்படியான ஒரு கிருபை எங்களுக்கு கொடுத்தீரே கர்த்தாவே இந்த ஆண்டு துவங்கி ஆண்டவரே இந்த இரண்டாவது மாதத்தை தேவ கிருபையினாலே நிறைவு செய்கிற இடத்திற்கு எங்களை அழைத்து வந்ததற்காக ஸ்தோத்திரம் நாங்கள் பலவீனர்களாக இருந்தோம் நாங்கள் குறைவுள்ளவர்களாக இருந்தோம் நாங்கள் மோசமானவர்களாக இருந்தும் கூட எங்கள் மீது இவ்வளோ இறக்கம் வைத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்கள் பலவீனங்களை மன்னிக்கிறவரே எங்கள் குறைகளை மன்னிக்கிறவரே எங்கள் மீறுதல்களை மன்னிக்கிறவரே எங்கள் அக்கிரமங்களை மன்னிக்கிறவரே எங்கள் தவறுகளை எல்லாம் மன்னிக்கிற எங்கள் பரலோகத்தின் தெய்வமே சக்கபரலா தரபலாக்கிறார் மௌரியாந்தரபல ஷகரபௌனியா
ஆண்டவரே, உம்முடைய வல்லமை எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம் எங்களை மூடி இருக்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினால் எங்களை மறைத்து நடத்தும் ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை நிறைத்து நடத்தும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே, இப்பொழுது எங்களை நிரப்பும் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, பாத்திரங்களெல்லாம் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கட்டும் ஆண்டவரே, அல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், 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 பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினால் ஆகும் என்று சொன்ன எங்கள் சேனைகளின் தேவன் ஆகிய கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினால் ஆகும் என்று சொன்ன சேனைகளின் தேவன் ஆகிய கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம், ஷக்கத்தரபலா கரபலா ரிகத்தரபலோரி ஆனந்தரபலா கராத்தியாலரபலா கரபலா லார்ட், நாட் பை மைட் லார்ட், நாட் பை பார், பட் பை மை ஸ்பிரிட்னு சொன்னீங்களேப்பா, உங்களுடைய ஆவியினாலே ஆகும்னு சொன்னீங்களே, நன்றிப்பா, 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 நன்றியப்பா, 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 அபிஷேக நதிக்காய் நன்றியப்பா, அபிஷேக நதிக்காய் நன்றியப்பா, அபிஷேக நதிக்காய் நன்றியப்பா, அபிஷேக நதிக்காய் நன்றி, ராத்திரி ஒரு நல்ல கர்த்தருடைய அபிஷேகம் எங்கள் நடுவிலே அல்லேலூயா பிரவாகிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒரு நல்ல கர்த்தருடைய அபிஷேகம் எங்கள் நடுவிலே அல்லேலூயா கடந்து வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒரு நல்ல கர்த்தருடைய அபிஷேகம் எங்கள் நடுவிலே அல்லேலூயா பிரவாகமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒரு நல்ல கர்த்தருடைய அபிஷேகம் எங்கள் நடுவிலே கடந்து வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒரு நல்ல கர்த்தருடைய அபிஷேகம் எங்கள் நடுவிலே இறங்கி வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம், ஷகரபலா கரபலா அல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட், ஆனந்த தைலம் நானே புலம்பலுக்கு எதிரானே, ஆனந்த தைலம் நானே புலம்பலுக்கு எதிரானே, துதி உடை போர்த்திடுவே சாம்பல் நீக்கிடுவே, துதி உடை போர்த்திடுவே சாம்பல் நீக்கிடுவே, அலங்காரமாக்கிடுவே சபையை அலங்காரமாக்கிடுவே, எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளோ, எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளோ, எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளோ, எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும், என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது வழிந்து ஓடுகின்றது, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, சொல்லுங்க வழிந்து ஓடுகின்றது, எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளோ, எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும், ஆனந்த தைலம் நானே புலம்பலுக்கு எதிரானேன், ஆனந்த தைலம் நானே புலம்பலுக்கு எதிரானே, துதி உடை போர்த்திடுவே சாம்பல் நீக்கிடுவே, துதி உடை போர்த்திடுவே சாம்பல் நீக்கிடுவே, அலங்காரமாக்கிடுவேன் சபையை அலங்காரமாக்கிடுவேன், எனக்குள்ள ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளோ, எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளோ, பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது வழிந்து ஓடுகின்றது, பாத்திரம் நிரம்பி நிரம்பி
திரும்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உண்மையாகவே எங்கள் பாத்திரம் இந்த ராத்திரி நிரம்பட்டோம். எத்தனை பேருடைய பாத்திரம் இந்த ராத்திரி நிரம்புது? பாத்திரம் நிரம்புமா? பரிசுத்தாவியில் உங்கள் பாத்திரம் நிரம்புமா? உங்கள் இருதயம் பரிசுத்தாவியில் நிறைஞ்சி ஆண்டவரை நீங்கள் ஸ்தோத்தரிப்பீங்களா? எல்லா சந்தோஷமான ஒரு மனநிலையோடு கூட பரிசுத்தாவியில் நிறைந்து உங்கள் இருதயம் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையை முழுமையாய் கொடுங்கள். ஆண்டவரே, நான் உம்மை மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவரே, நான் உம்மை கனப்படுத்துகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. என் இருதயம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. என் உள்ளம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. என் இருதயம் நிரம்பி வழிகிறதப்பா ஏசப்பா. என் இருதயம் நிரம்பி வழிகிறது சுவாமி. சொல்லுங்க, என் இருதயம் நிரம்பி வழிகிறது, என் உள்ளம் நிரம்பி வழிகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆண்டவருக்கு நன்றி, அப்பாவுக்கு நன்றி, ராஜாவுக்கு நன்றி, தெய்வத்துக்கு நன்றி, கர்த்தருக்கு நன்றி, பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி, பரலோக பிதாவுக்கு நன்றி. சக்கர பலந்தரலர பௌரியாந்தர பல கரபல ரீகதரமல தர பலந்தரன மௌரியால தர பல கரபலந்தரன மௌரியா கர சோத்ராம் 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 ஸ்தோத்ராம் 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 ஸ்தோத்ராம். கர்த்தருக்கு நன்றி, கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு நன்றி, கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு நன்றி, கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு நன்றி, கர்த்தருக்கு மகிமை. என் ஆண்டவருக்கு நன்றி, என் ஆண்டவருக்கு மகிமை, என் ஆண்டவருக்கு நன்றி, என் ஆண்டவருக்கு மகிமை. என் ஆண்டவரை உயர்த்துகிறேன், என் ஆண்டவரை போற்றுகிறேன், என் ஆண்டவரை வாழ்த்துகிறேன், ஆண்டவரை வணங்குகிறேன், என் ஆண்டவரை ஆராதிக்கிறேன், என் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். ஷிகரபல துரபல கரபல அந்தரண ஒருமித்து நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரை ஒருமித்து நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரை ஒருமித்து நாங்கள் உயர்த்துகிறோம். சக்கர பலந்தர பலாக்கர அப்பா, உங்களுக்கு ரொம்ப நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்கள் இருதயத்தை உங்கள் கரங்களில் கொடுக்குறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, எங்களை நீங்கள் நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, எங்களை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, எங்களை நீங்கள் பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. பரிசுத்த ஆவியில் எல்லாரும் நிரம்பி இருக்கத்தக்கதாக ஒரு ஆவியின் வல்லமையை எங்கள் சபையில் ஊற்றுங்கப்பா. ஒரு ஆவியின் அபிஷேகத்தை எங்கள் சபை மேலே ஊற்றுங்கப்பா. ஒரு ஆவியின் அனலை எங்கள் சபையில் கட்டளையிடுங்கப்பா. ஒரு ஆவியின் அபிஷேகத்தை எங்கள் சபையின் மேலே கர்த்தர் கட்டளையிட்டு ஒரு ஆவியின் அபிஷேகத்தினால சபையை ஆசீர்வதிக்கணும்னு நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவருடைய கரத்தில் எல்லாவற்றையும் நாங்கள் கொடுக்குறோம். ஆண்டவருக்கு முழுமையாய் நாங்கள் படைக்கிறோம். இரட்சகரே, நீங்களே பொறுப்படுத்து, அருமையாக நடத்தி உடைய நாமத்தை உயர்த்தி கொள்ளுங்கப்பா. சோத்திரங்கர்த்தாவே, இந்த வேளையிலே செபிக்கிறோமப்பா. எல்லாம் ஒன்று சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். அருமையான தகப்பனே, எங்கள் ஊழியங்களை எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆசீர்வதிங்க, ஒன்றாம் தேதி ஆராதனையை ஆசீர்வதிங்கப்பா. ஸ்தோத்திரம். நாளைக்கு ஆண்டவர் நடக்க போகிற எல்லா ஆராதனையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆராதனையிலே ஆண்டவர் வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆராதனையிலே ஆண்டவர் எழுந்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆராதனையிலே ஆண்டவர் மகிமைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆராதனையிலே ஆண்டவர் வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆராதனையிலே ஆண்டவர் உலாவும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆராதனையிலே ஆண்டவர் பிரசன்னராயிருக்கும்படி ஸ்ரீ கரபலா கரபலா துரபலா ஆண்டவர் பிரசன்னராயிருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆராதனையிலே ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய மகிமை வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் ஆராதனையிலே ஆண்டவருடைய தயவு வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய மாட்சிமை வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய மகத்துவங்கள் வெளிப்படும்படி நேரத்திலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஆராதனை நமக்கு பிரியமாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக நன்றி ஆண்டவரே. சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லோரும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வரும்படியாக கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, நிறைய ஜனங்கள் உம்மை அறியணுமே, உம்மை தெரிந்து கொள்ளணுமே, உம்முடைய அன்பை ருசிக்கணுமே, உம்முடைய ஆலயத்திற்கு நேராக கடந்து வரணுமே.
ஆண்டவர் உதவும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக மக்கள் ஆலயத்தை நோக்கி வருவதற்கு ஆண்டவராகிய நீர் எங்களுக்கு இரக்கம் செய்வீராக. அநேக ஜனங்கள் ஆலயத்தை நோக்கி வருவதற்கு ஆண்டவராகிய நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. அநேக ஜனங்கள் ஆலயத்தை நோக்கி வருவதற்கு ஆண்டவராகிய நீர் ஒத்தாசை புரிவீராக. அநேக ஜனங்கள் ஆலயத்தை தேடி வருவதற்கு கிருபை பாராட்டும் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, ஜாதிகள் வருவார்கள், ராஜாக்கள் வருவார்கள் என்றெல்லாம் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறீங்களேப்பா. ஜாதிகள் வருவார்களாக, ராஜாக்கள் வருவார்களாக. ஆம் கர்த்தாவே, ஜாதிகள் வருவார்களாக, ராஜாக்கள் வருவார்களாக. ஆம் ஆண்டவரே, ஜாதிகள் வருவார்களாக, ராஜாக்கள் வருவார்களாக. ஆம் தகப்பனே, ஹல்லேலூயா. ஜாதிகள் வரட்டும், ராஜாக்கள் வரட்டும், பிரபுக்கள் வரட்டும், மேன்மக்கள் வரட்டும். கர்த்தராகிய இயேசுவை ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டும், அவருடைய அன்பை ஜனங்கள் ருசிக்கட்டும், அவருக்கு தங்களை ஜனங்கள் ஒப்படைக்கட்டும், அவருக்கு தங்களை ஜனங்கள் அர்ப்பணிக்கட்டும். ஆண்டவர் ஒரு பெரிய கிரியையை எங்கள் நடுவிலே செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த வேளையில் சோதரம்ப்பா, சோதரம் ஒன்றுமில்லையப்பா. தகுதியில்லா எங்களை மன்னித்து எங்களை தகுதிப்படுத்துமாப்பா. தகுதியில்லா எங்களை கிருபையாய் மன்னித்து எங்களை தகுதிப்படுத்துமாப்பா. குற்றம் குறைகளெல்லாம் கத்தாவே நீர் மாற்றி போடுமாப்பா. மீதலெல்லாம் அப்புறப்படுத்தி போடுமாப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துமாப்பா. நன்றி கர்த்தாவே. காலையிலே ஆண்டவர் 5 மணி ஆராதனை, 7 மணி ஆராதனை, 9 மணி ஆராதனை, 11 மணி ஆராதனை, சாயங்கால ஆராதனை, எல்லா ஆராதனையிலையும் ஆண்டவரே திரளான மக்கள் தேவனை தொழுது கொள்ள கூடி வருவதற்கு ஆண்டவர் அருள் புரிய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அனுகிரகிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தயவு செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டும் என்று நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. கிரியை செய்யுங்க ஆண்டவரே. பாடல் ஆசீர்வதிங்க, ஆராதனைகள் ஆசீர்வதிங்க, துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் உங்களுக்கு பிரியமாக இருக்கட்டும் ஆண்டவரே. பாடுற பாட்டு, நாங்கள் ஆராதிக்கிற ஆராதனை எல்லா ஆவியானவருடைய ஒரு அபிஷேகத்தோடு இருக்கட்டும், ஒரு ஆவியானவருடைய ஒரு முழுமையோடு இருக்கட்டும், ஒரு ஆவியானவருடைய ஒரு நிறைவோடு இருக்கட்டும்னு சொல்லி இயேசுவின் நாமத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கெஞ்சி மன்ற ஆடி கேட்குறோம். என்னை தாழ்த்துறேன், குற்றங்களை மன்னித்து குறைகளை மன்னித்து ஆராதனையில் உடைய தெய்வீக மகிமையை வழங்க செய்து எங்களை ஆசீர்வதிங்க. மாத்திரமல்ல தகப்பனே, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றியோடு துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை ஆசீர்வதிச்சு கொடுங்க. வார்த்தை புறப்பட்டு வரட்டும். ஜீவனுள்ள வார்த்தையாய், வல்லமையுள்ள வார்த்தையாய், அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தையாய், ஆவினால் நிரப்பப்பட்ட வார்த்தையாய், எங்கள் நடுவிலே வார்த்தைகள் புறப்பட்டு வருவதற்கு ஆண்டவர் கிருபை செய்ய நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து செபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளால் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. உம்முடைய வார்த்தைகளால் ஒவ்வொருவரும் பலனடைவார்களாக. உம்முடைய வார்த்தைகளால் ஒவ்வொருவரும் கிருபை பெறுவார்களாக. உம்முடைய வார்த்தைகளால் ஒவ்வொருவரும் முழுமையை நிறைவை அடைவார்களாக. கர்த்தாவுடைய வார்த்தைகளால் உம்முடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. உம்முடைய வார்த்தைகளால் உம்முடைய ஜனங்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்களாக. உம்முடைய வார்த்தைகளால் உம்முடைய ஜனங்கள் கர்த்தரை அறிந்து கொள்வார்களாக. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகள் ஆவியாய் ஜீவனாய் புறப்பட்டு வரட்டும். உம்முடைய வார்த்தைகள் பலனாய் புறப்பட்டு வரட்டும். உம்முடைய வார்த்தைகள் உண்மையுள்ள வார்த்தைகளாய் புறப்பட்டு வரட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். நீர் பலப்படுத்தி காத்து ஆசீர்வதியும், தடைகளெல்லாம் எடுத்து போடும். உம்முடைய வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கட்டும். கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் உமக்கு மாத்திரமே தந்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து வேண்டுகிறோம், ஜெபிக்கிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். ப்ரேஸ் தி லார்ட். அன்பானவர்களே, இந்த வேளையிலே நாம் கர்த்தருடைய வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் இன்றைக்கு கொஞ்ச நேரம் சுருக்கமாக தியானித்து நம்முடைய ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தலாம். அறுபத்தி எட்டாவது சங்கீதம் முதல் வசனம் என்ன சொல்லுகிறது?
தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பாய்க்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடிப்போவார்கள். தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடிப்போவார்கள். வேதம் அவ்வளோ நல்லா சொல்லுது பாருங்க, தேவன் எழுந்தருளுவார். அழகான வார்த்தை, தேவன் எழுந்தருளுவார். ஆம், நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? எழுந்தருளுகிறார். தேவன் எழுந்தருளுகிறார். அவர் எங்கே எழுந்தருளுவார்? இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை நோக்கி பிரயாணம் பண்ணுகிற வேளையில், அந்த கானான் பிரயாணத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு நிறைய அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் நடந்தது. ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுது கானானை நோக்கி பிரயாணம் பண்ணினார்களோ சில இடங்களில் அவர்கள் தங்க வேண்டியது இருந்தது. அப்படியாக அவர்கள் தங்குவார்கள். அது ஒரு இளைப்பாறுகிற இடம், ஒரு சில நாட்கள், ஒரு சில வாரங்கள் அங்கே அவர்கள் ஓய்வெடுப்பார்கள். ஏனென்றால் நீண்ட தூரம் அவர்கள் நடைப்பிரயாணம் செய்கிறார்களே, அங்கே கொஞ்சம் களைப்பு தீர ஓய்வெடுப்பார்கள். ஒரு குறிப்பிட்ட வேளை வரும்பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் எழுந்தருள்வாரா, அதாவது அவர்கள் கூடாரத்திற்கு மேல் இருக்கிற அவர்களுடைய பாளையத்திற்கு மேல் இருக்கிற மேகம் அப்படியே புறப்பட தொடங்கும். அந்த மேகம் புறப்பட தொடங்கும் பொழுது இவர்களும் பிரயாணம் பண்ண தொடங்குவார்கள். அப்படி அவர்கள் பிரயாணம் பண்ணும்பொழுது மோசே தேவனை பார்த்து ஆசரிப்பு கூடாரத்தண்டையிலே நின்று அவர் சத்தமிட்டு என்ன சொல்வார் தெரியுமா? கர்த்தாவே, தேவரீர் எழுந்தருளும், உம்முடைய ஜனங்களுக்கு முன் செல்லும் என்று அவர் கேட்பார். இதுதான் நடக்கும். கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய ஜனங்களுக்கு முன் செல்லும். ஏனென்றால் அவருடைய ஜனங்களுக்கு எவ்வளவோ ஆபத்துகள் அங்கே காத்திருக்கிறது, அவருடைய ஜனங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் அங்கே காத்திருந்தது, அவருடைய ஜனங்களுக்கு எவ்வளவோ சோதனைகள் பாடுகள் அங்கே காத்திருந்தது, எதிரிகள் இருந்தார்கள். ஆகவே இவர் மோசே சொல்வார், கர்த்தாவே எழுந்தருளும், நீர் முன் செல்லும் என்று அவர் சொல்லுவார். தேவனும் அப்படியே அவளுக்கு முன்பாக செல்ல தொடங்குவார். அல்லேலூயா. அருமையான இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையில் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நமக்கு முன் செல்லும் தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர்தாமே நம் முன் செல்கிறார். நமக்கு முன் செல்லும் தேவன் ஒருவர் உண்டு. அவர்தாமே நமக்கு முன் செல்லுகிறார். அப்படி அவர் முன் செல்லும் பொழுது நம்முடைய சத்துருக்கள் சிதறுண்டு போகிறார்கள். சிதறுண்டு சிதறி போகிறார்கள். அந்த வார்த்தை சிதறுகிற வார்த்தை. இப்படி திடீரென்று ஒரு மண்குடத்தை அடித்து உடைத்தால் அப்படி பீஸ் பீஸாக அந்த மண்பானை சிதறி போய்விடும். திரும்ப அதை ஒன்று சேர்க்க முடியுமா? அதே போல் கர்த்தர் எழுந்தருளும் போது நம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். அவள் சிதறடிக்கப்பட்டதனால் என்ன உண்டாகிறது பாருங்க. சிதறடிக்கப்பட்டதனால் அவள் சிதறி போனார்கள். இனி அவர்கள் ஒன்று சேர முடியாத அளவுக்கு சிதறி போகிறார்கள். கர்த்தர் எழுந்தருள்வார். இந்த வேளையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் எழுந்தருள்வார். அவருடைய சத்துருக்கள் எல்லாம் சிதறடிக்கப்படுவார்கள். என்னை கேட்கிறேன் அன்பான கர்த்தருடைய சபையை,
உங்களை பார் சொல்லுகிறேன், கர்த்தர் எழுந்தருள்வார். அவருடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு அவருடைய சத்துருக்கள் இருந்த இடம் தெரியாமல் போய்விடுவார்கள். ஆம், அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களுக்கு சத்துருக்கள் இருக்கலாம், விரோதிகள் இருக்கலாம், உங்களை எதிர்க்கிற பிசாசு இருக்கலாம். ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? சிதறடிப்பார், சிதறண்டு போகும்படி செய்வார். மாத்திரமல்ல, வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, தேவன் எழுந்தருள்வார். தேவர்களின் நடுவிலே நியாயம் விசாரிக்க எழுந்தருள்வார். அவர் எழுந்தருள்வார் தம்முடைய சபையில். ஆண்டவர் நம்மை மன்னிக்கட்டும், நம்முடைய குறைகளை மன்னிக்கட்டும், நம்முடைய பலவீனங்களை நமக்கு மன்னிக்கட்டும், மீறுதல்களை நமக்கு மன்னிக்கட்டும். அவர் கிருபையாய் சபை நடுவே எழுந்தருளட்டும். எழுந்தருளி தம்முடைய பரிசுத்த நாமத்தை அவர் மகிமைப்படுத்தட்டும். ஆமேன் சொல்வோமா? கர்த்தர் எழுந்தருளி தம்முடைய பரிசுத்த நாமத்தை அவர் மகிமைப்படுத்தட்டும். ஏன் தெரியுமா? அவர்தான் இந்த சபையினுடைய நடுநாயகர். அவர்தான் இந்த சபைக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார். அவர் இந்த சபையை நேசிக்கிறார். அவர் இந்த சபைக்கு எல்லாவற்றுக்கும் போதுமானவராக இருக்கிறார். அந்த ஆண்டவர் எழுந்தருளட்டும் அவருடைய சபையில். அவருடைய சபையில் அவர் எழுந்தருள்வாரானால் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சபையில் எழுந்தருள வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? அப்படி விரும்புவீர்களானால், வாஞ்சிப்பீர்களானால் தேவனை பார்த்து கேளுங்கள். தேவனே, எங்கள் சபையில் நீர் எழுந்தருளும். தேவனே, எங்கள் சபையில் நீர் உலாவி வாரும். தேவனே, எங்கள் சபையில் நீர் மகிமைப்பட்டு கொண்டரும். தேவனே, எங்கள் சபையில் நீர் அசைவாடி கொண்டரும். தேவனே, எங்கள் சபையிலே நீர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டரும் ஐயா என்று தேவனை பார்த்து கேளுங்கள். ஆம், தேவன் எழுந்தருளுவார். சத்துருக்கள் எல்லாம் சிதறுண்டு போவார்கள். தேவன் எழுந்தருளுவார். தேவ சபையிலே எழுந்தருளுவார். தேவர்களின் நடுவிலே எழுந்தருளுவார். நியாயம் விசாரிப்பதற்காக எழுந்தருளுவார். ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அவர் எழுந்தருளி தம்முடைய சபையை, தம்முடைய ஜனங்களை அவர் நியாயம் விசாரிக்கக்கூடியவராக இருக்கிறார். திரும்ப சொல்லுகிறேன், அவர் நம்மை மன்னிப்பார். அவர் நமக்கு மன்னிக்க வேண்டும். வேதம் சொல்கிறார், உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. எல்லா அக்கிரமங்களையும் ஆண்டவர் மன்னிக்கட்டும். எல்லா நோய்களையும் ஆண்டவர் குணமாக்கட்டும். எல்லா பலவீனங்களையும் ஆண்டவர் மாற்றட்டும். எல்லா குறைகளையும் ஆண்டவர் தீர்க்கட்டும். எல்லா தீமைகளையும் ஆண்டவர் அப்புறப்படுத்தட்டும். எல்லா பொல்லாப்பையும், எல்லா போராட்டங்களையும் ஆண்டவர் அழித்து ஒழிக்கட்டும். ஷக்கா பௌரியால் அந்த ரபலாக்கரா. ஆண்டவருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படட்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவருடைய நாமம் கனத்துக்குரிய நாமமாய் மாறட்டும். ஆண்டவருடைய நாமம் உன்னதமான நாமமாய் மாறட்டும். அது வல்லமையுள்ள நாமமாய் மாறட்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய நாமத்தை வேளையிலே நான் துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். நன்றி. எல்லாரும் கேளுங்கள், ஆண்டவரை பார்த்து என் சபையிலே நீர் எழுந்தருளும். அப்பா, எங்களை மன்னியும், எங்கள் குறைகளை மன்னியும், குற்றங்களை மன்னியும், எங்கள் மீறுதல்களை மன்னியும், எங்கள் பாவங்களை மன்னியோம். இயேசுவே, எங்களை மன்னியோம். ஷிகாரா பாபா 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 கராலா ஓ ரகமா மாமா ரபாலா கரா பாபா பாபா ரபா கராலா. இயேசுப்பா, எங்களை மன்னியும். இயேசுவே, எங்களை மன்னியும். என்னை மன்னியும் தெய்வமே, எங்களை மன்னியும் தெய்வமே. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மன்னித்து கிருபையா எங்களுக்கு இறங்கி எங்கள் மீது தயை பாராட்ட, இரக்கம் பாராட்ட, கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் மன்றாடி கேட்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு மன்னித்து, எங்களுக்கு இரக்கம் செய்து, எங்களை காப்பாற்றி, எங்களை ஆசீர்வதித்து, எங்களை பலப்படுத்தி, எங்களை வழிநடத்தி அருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கரங்களில் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் அப்பா. நீரே மகிமைப்பட்டு கொண்டரும். உடைய நாமத்தை உயர்த்தி கொண்டரும். கர்த்தாவே, நாளை காலையிலே நீர் எழுந்தருளி விடும் அப்பா. நீர் 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 சபை நடுவே உலாவுகிறதை நாங்கள் பார்க்கட்டும். சபை நடுவே நீர் அசைவாடுகிறதை நாங்கள் பார்க்கட்டும். சபை நடுவிலே நீர் பேசுகிறதை நாங்கள் கேட்கட்டும். சபை நடுவிலே நீர் கிரியை செய்கிறதை எங்கள் கண்களால் நாங்கள் பார்க்கட்டும். ஆண்டவர், எங்கள் மீது இரக்கம் வைக்கட்டும் என்று சொல்லி மன்றாடி ஜெபிக்கிறோம். நீரே பெரிய காரியங்களை செய்யும். தடைகளெல்லாம் எடுத்து போடும். உடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்திக் கொள்ளும். கனம், மகிமை, துதி, ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்தி
இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாரும் சொல்வோமா, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. முழுவல்லமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். உடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடும் இயேசுவின் வருகை மட்டிருந்து நடத்துவதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. ஆமேன்.